Hello friends, welcome to Zahra Cooks. இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Zahra Cooks சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கேன். அப்புறமா 1 கிலோ தக்காளி, 4 பச்சை மிளகாய், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பட்டை 2 கிராம், 4 டேபிள்ஸ்பூன் sugar, 8 முந்திரி, 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி chili powder, 1 tablespoon garam masala, அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ pan சூடானதும் 2 tablespoon எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த தக்காளியை இதுக்குள்ள சேர்க்கலாம். அது கூட இந்த பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி, பட்டை லவங்கம், ஒன் டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி chili powder, இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒண்ணா போட்டு mix பண்ணிட்டு lid வச்சி மூடிடுங்க. மாதிரி ஒரு கொதி வந்ததும் லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு ஒரு mix பண்ணிட்டு lid போட்டு மூடி வச்சிருங்க. 10 to 15 minutes இந்த மாதிரி மூடி வச்சிருங்க. 10 minutes ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு lid ஓபன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆறினதுக்கு அப்புறமா இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ pan சூடானதும் நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கோங்க. கூடவே காஷ்மீரி chili powder 1 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள்ஸ்பூன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இது கூட சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு பண்ணுங்க இல்லைனா மேலே தெளிக்கும். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு 1 மினிட்க்கு. இது கூட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா போடுங்க, வேணும்னா லாஸ்டா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் கியூப்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கரம் மசாலா ஆட் பண்ணிடுங்க. கூடவே sugar அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சுகர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது கூட பொரோட்டா, நான், சப்பாத்தி எது வேணா சேர்த்து சாப்பிடலாம். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Zahra Cooks சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.